நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுகிரகம் நிகழ்ச்சியில் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படின்ற ஒரு பெரியவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதை தொடர்ந்து சிவமயம் அப்படின்னும் ஒரு வார்த்தை. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத், இந்த உலகம் முழுக்க விஷ்ணுவால் அப்படின்றது அதோட பொருள். மறுபக்கம் ஆனால் சிவமயம் அப்படின்னு சொன்னால் அப்போ சிவனால் அப்படின்னு வருகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி. நான் ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்ச்சியில் ஒரு எபிசோடில் பேசும்போது சொல்லியிருக்கேன், ஒரான பரம்பொருள் தான் பலவாக காட்சி தருகிறது, அதுதான் விஷ்ணுவா, அதுதான் சிவனா, அதுதான் சக்தியா, அதைத்தான் ஆதிசங்கரர் ஆறு வழி பாதையாக வடிவமைத்து ஏழாக மாறி நம் மதத்தில் இன்றைக்கு நாம் அந்த ஏழு வழிகளிலேயும் பக்தி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த கருத்துக்கு தொடர்பான ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி வந்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பெரியவர் வரையில் அவர் ஒரு கருத்து அன்றைக்கே சொல்லியிருக்கார், அதாவது ப்ராக்டிக்கல்லிருந்து தான் ஐடியலுக்கு போக முடியும், அதனால் பல தெய்வ வழிபாடுகள் பலத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று தான் பலவாக இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு அப்புறம் அந்த ஒன்றிடம் போய் இந்த பலதையும் ஒன்றாக பாவித்து வணங்குவது, அப்புறம் அந்த ஒன்றிடையுமே நிலைத்து நின்று விடுவது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நம்ம மன அமைப்பை உத்தேசம் செய்து நம் மதம் வந்து ஒரு வடிவம் கொடுத்துருக்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகளுக்கு. சரி, இதை வந்து பெரியவர் எப்படி இன்னொரு கோணத்தில் விளக்குறார் அப்படின்னு சொன்னால், அவரை பொறுத்த மட்டில் வந்து இப்போ இன்றைக்கி பிரதானமாக எடுத்துக்கொண்டால் நம்ம மதத்தில் வந்து ரெண்டு வழிபாதை தான், ஒன்று சைவம் இன்னொன்று வைஷ்ணவம். சைவத்துக்குள்ள சாக்தம் கௌமாரம் காணாபத்தியம்லாம் வந்து அடங்கி விடுகிறது, சிவனுடைய குடும்பம் அது. சக்தி வந்து சிவனோட மனைவி, முருகன் வந்து பிள்ளை, பிள்ளையாரும் பிள்ளை, அப்படி வந்து அடங்கி விடுகிறது. சூரிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு பெரிய அளவில் பக்தி சிரத்தையோடு கிடையாது, சூரிய நமஸ்கார யோகத்தில் இருக்குது. ஆக ஆறு வழி பாதை அவர் போட்டு கொடுத்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி எது இருக்குது அப்படின்னு சொன்னால், சைவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வைஷ்ணவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதில் வைஷ்ணவத்துக்கு சைவத்துக்குள்ளே மற்ற மார்க்கங்கள் எல்லாம் வந்து அடங்கி விடுகிறது. முருகனை வணங்குகிற ஒருவன் சிவனை வணங்க தேவையில்லைன்னு கிடையாது, அப்பாங்கிற முறையில் சிவனுக்கும் அந்த ஒரு பக்தியை செலுத்தி விடுகிறான், அதே மாதிரி சக்திக்கும், அதே மாதிரி பிள்ளையாருக்கும். அதனால் அவர்கள் எல்லோரும் ஒன்று ஒரு குடும்பம் அப்படிங்கிற பாவனையில் அங்கே வந்து அவர்கள் வந்து வழிபட்டு விட்டு போய்விடுகிறார்கள். அவர்களை வந்து ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் வந்து விஷ்ணுவையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஆறு வழியையும் அவர்கள் ஒன்றாக்கி கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் பெருமாள் தான் எல்லாம், பெருமாளுக்குள்ளே தான் எல்லாம், பெருமாளுடைய மற்ற விஷயங்கள் தான் அதெல்லாம். அதனால் எங்களுக்கு மற்றதை பற்றி கவலையே இல்லை, நாங்கள் பார்க்க தேவையில்லை, பெருமாள் மட்டும் போதும். ஏன்னா பக்தியில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரு புள்ளியில் இருக்கணும், பல புள்ளியில் இருக்கும் பொழுது அது சிதைந்து போகிறது. அது வந்து தொடக்கத்தில் இருந்தே, அதாவது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இருந்தே அந்த ஒன்று அந்த ஒன்றே நன்று அப்படின்னு சொல்லி அதை பிடித்து கொண்டு அதிலேயே போவது தான் சிறந்தது. இதற்காக மற்ற மார்க்கங்கள் தவறானவை, மற்ற வழிகள் வந்து குற்றங்குறைகள் உள்ளவைன்னு நாங்கள் ஒரு காலத்துலேயும் சொல்ல மாட்டோம். ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு வழிபாதை இது ஒன்று போதும், அவனே எல்லாம், அவனுக்கு மேலே எதுவும் இல்லை என்று நினைப்பது தான் எங்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கு மேலான நன்மை தரும் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவம் வடிவமைக்கப்பட்டு அது ஒரு சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்று அதிலே ஒன்று உருவாகி ஸ்ரீராமானுஜர், வேதாந்த தேசிகர் போன்றவர்களாலே வழிநடத்தப்பட்ட ஒரு விஷயம் வைஷ்ணவம். இன்றைக்கும் அந்த பாதையிலே தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாதொரு பிழையும் யாதொரு குறையும் அதில் இல்லை. பெரியவருக்கு இது ரொம்ப நன்றாக தெரியும். அதனால் அவர் வந்து வைஷ்ணவர்கள்கிட்ட ஒரு தனிய மரியாதையும் பிரத்யேக அன்பும் கொண்டிருந்தார். வைஷ்ணவர்கள்கிட்ட மட்டும் இல்லை, அவர் எல்லார்கிட்டேயும், ஒரு இஸ்லாமியர் வந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவர் வந்தாலும் சரி, பேதமே அவருக்கு கிடையாது. பேதம் பார்த்தால் அவர் நல்ல சன்னியாசியோ மடாதிபதியோ இருக்க முடியாது. ரொம்ப பரம கருணை வாய்ந்தவர், ஈ எறும்புக்கே கருணையை காட்டுகிறவர் வந்து மனிதர்கள்கிட்ட பேதம் பார்ப்பாரா, பிரித்து பார்ப்பாரா, இல்லை. ஆனால் புரிந்து கொண்டு நடப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் வந்து யாருடைய வழியிலையும் அவரவர்கள் போக்குக்கு குந்தகம் இல்லாதபடி செய்வார். ஒரு இஸ்லாமியரை பார்த்தால் கூட ஐந்து வேளை தொழுகை ஒழுங்காக செய்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். அந்த அவர்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள்,
அவர்களுடைய தர்மத்திற்கு மதிப்பு கொடுப்பார். அவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கும் பொழுது கூட அவர்கள் மதத்தில் சொல்லியிருக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு. அதனால் அதற்கு ஏற்ப தான் அவர்களுக்கு வந்து சந்தனம் கொடுப்பார். ஏன்னா சந்தன கூடு அவர்கள்கிட்ட உண்டு அப்படிங்கிற காரணத்தினால சந்தனம் கொடுப்பார். ரொம்ப பார்த்து நடந்து கொள்ளக்கூடியவர் அவர். நம்ம மதத்தை பொறுத்த மட்டும் இல்லை, நான் சொன்னது போல் சைவம் வைஷ்ணவம்னு ரெண்டாயிட்ட விஷயத்தை அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், ரெண்டையும் அவர் வந்து சமமாக பார்த்தார். ரொம்ப சமரச நோக்கத்தோடு தான் பார்த்தார். எல்லா தேவ தேவியர்களுக்குள்ளும் ஒரே பரமாத்மா, ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படிங்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு சிவா விஷ்ணு பிரம்மா அப்படின்னா எப்படி அப்படின்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். குறிப்பாக சிவம் விஷ்ணு அப்படிங்கிறது என்பது என்ன ஆயிடுத்து இந்த உலகத்தில் அப்படின்னா, இதை அவர் சொல்கிறார், இரண்டு அணி போலாகி எங்களோட தான் வசதி அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வந்து விட்டது. அதுக்கு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவம் விஷ்ணு ரெண்டும் வேறு வேறே கிடையாது, முதல்ல இப்படி புரிஞ்சுக்கிறதே ரொம்ப தப்பு. ஆனால் பிரித்து பக்தி செய்கிறதுல ஒரு ரசம் இருக்குது அப்படிங்கிறார். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பிரித்து சதஸ் நான் தப்பு சொல்ல மாட்டேன், பலவாக பிரிந்திருந்தாலும் ஒற்றுமை தான் நம் மதச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது வந்து சிவா விஷ்ணு விஷயத்தில் இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தத்துவமாக கருதி தான் நாம் இதை தனி வழிபாடு செய்கிறோம். இதில் சிவம் அப்படின்னு சொன்னால் ஞானம், அதாவது அது ஒரு ஏக வஸ்து, இதை பலவாக காட்டுகிற ஒரு சக்தி தான் விஷ்ணு அப்படிங்கிறார். சிவத்தை பலவாக காட்டுற ஒரு சக்தி எது தெரியுமா, அதுதான் விஷ்ணு. சிவம் விஷ்ணு எனில், சிவம் வந்து பரபிரம்மம் எனில் விஷ்ணு பராசக்தி அப்படின்ட்டார். சிவம் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொன்னால் அதை பலவாக காட்டுகிற பராசக்தி தான் விஷ்ணு. இருக்கும் ஒன்றை பலவாக காட்டும் தான் சக்தி தான் அம்பாள், அப்படி இல்லைன்னா விஷ்ணு. இதனால் இந்த ஜகம் முழுக்கவும் விஷ்ணுமயம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டார் அவர். விஸ்வம் விஷ்ணு அப்படின்னே சகஸ்ரநாமத்தில் தொடங்குகிற அந்த வரியையும் இந்த இடத்துல சாட்சிக்கு அழைக்கிறார். இந்த உலகத்தினுடைய பரிபாலனம் மொத்தமும் விஷ்ணுவுக்கு உரியது. அதனால தான் அவர் அத்தனை அவதாரம் எடுத்து இறங்கி வந்து அதர்மம் தழைக்கும் பொழுதெல்லாம் சரி செய்து பூமி பாரத்தை நீக்கி சௌக்கியத்தை உருவாக்கி அவர் வந்து காத்து அருளினார் அப்படிங்கிறது அவதாரத்துக்கு பின்னால் இருக்கிற விஷயம். இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார், பக்தி சம்பந்தமும் விஷ்ணுவுக்கே அதிகம் அப்படிங்கிறார். பக்தி மார்க்கமும், பக்தினால விஷ்ணு சம்பந்தம் தான், விஷ்ணு மார்க்கம் தான் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாம் கவனித்து பாருங்களேன், ஹரிநாம சங்கீர்த்தனம்னு உண்டு, ஹரி கதை தான் உண்டு, ஹர கதை ஹர கீர்த்தனம்னு கிடையாது. நீங்கள் எடுத்துக்கிற அத்தனை பக்திக்காராலையும் பார்த்தாள் அப்படின்னு சொன்னால் வடக்க அப்படியே அது இங்கேயும் எடுத்துட்டா, அவ்வளவு பேரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணவா, அவ்வளவும் பக்தி போன போக்கில் போனவா, எல்லாமே விஷ்ணு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்கட்டும், பாட்டு இருக்கட்டும், அவதாரம் இருக்கட்டும், எல்லாம் விஷ்ணுவுக்கே. பாகவதர், பாகவதம், இவா எல்லாமே விஷ்ணு சங்கத்தி தான், வேறு எதுவுமே கிடையாது. ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் விஷ்ணு சம்பந்தம் கொண்டது தான். இதை விட்டு, அதாவது இப்போ இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு விலக முற்படும் பொழுது தான் சிவசம்பந்தம் உருவாகிறது. வாழும் பொழுது, சௌக்கியமாக வாழும் பொழுது, உலக இன்பங்களோடு வாழும் பொழுது, குடும்பம் குட்டின்னு வாழும் பொழுது நமக்கு வந்து முழுக்க 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 விஷ்ணு சம்பந்தம் போகும். எல்லாம் முடிஞ்சது, நம்ம இனிமே விடைபெறுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ சிவசம்பந்தம் உருவாகிறது. அதாவது பலவாக காண்பதெல்லாம் போய் ஒன்றாக காண முற்படும் பொழுது எங்கே வராரு பாருங்க. பலதெல்லாம் இப்போ பார்த்துட்டோம், அது ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ப்ராக்டிக்கல் ஐடியல், ப்ராக்டிக்கல் விஷ்ணு, ஐடியல் சிவம். அப்போ பலவாக காண்பது போய் ஒன்றாக காண முற்படும் பொழுது சிவம் வந்து எங்கும் சிவமயம் என்றாகிறது. சர்வம் விஷ்ணு ஜெகத்மயம், அதில் விஷ்ணுமயம் ஜெகத் தான் அது பாதிரும் இல்லை, அது எப்போ ப்ராக்டிக்கலில் ஐடியலில் சிவமாக அது மாறுறது. காண முயலும் போது சிவம் வந்து எங்கும் சிவமயம் என்கிற ஆகிறது. எரிகிற வஸ்து கரிப்பானாலும் அதில் கடைசியாக இப்போ ஒரு பொருள் இருக்குது, அதை எரிக்கிறோம், எரிஞ்சு சாம்பல் ஆகிடுறது. அந்த நீர் இருக்கு இல்லையா, அது வெளுப்பாக தான் இருக்கும் கடைசியாக, அந்த சாம்பல் வந்து நீட்டு வெளுப்பாக தான், அதுதான் சிவமயம். அது கருப்பாக இருந்தாலும், கருப்பாக இருக்கிறது கிருஷ்ணன், கருப்பு விஷ்ணுன்னு சொல்கிறோம், அது எரிந்து கடைசியாக மிஞ்சறது இருக்கு இல்லையா, அது விஷ்ணு. அதனால தான் அவர்கள் உருவிலும் கரியவனாக விஷ்ணுவும், வெள்ளை வெளியர்னு பனி சார்ந்த இடத்துல சிவமும் இருந்து இருக்கிறார். ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான், இவர்கள் ஒன்றாக இருந்து இரண்டு ஒன்று தான், ரெண்டாக இருக்குது. பூமி ஒன்று, இரவு பகல்னு ரெண்டாக இருக்குது. ருசி ஒன்று, இனிப்பு கசப்புன்னு ரெண்டாக இருக்குது. துன்பம் அப்படிங்கிறது வந்து, வலி அப்படிங்கிறது வந்து, அதுவும் ரெண்டாக இருக்குது.
இப்படி ஒன்று அது ரெண்டாக இருந்தால் தான் ஒன்றை விளங்கிக் கொள்ள முடியும். அதே மாதிரி தான் பக்தியில் இறைவன் பரம்பொருளும் ரெண்டாக இருக்கான், இறை சிவா விஷ்ணு அப்படிங்கிற ரெண்டாக இருக்கான், இவர்கள் இவர்களுக்குள்ளும் பேதம் இல்லை. ஆகையினால் நாம் வந்து பேதம் கற்பித்து நாம் வந்து பின்தங்க தேவையில்லை, நாம் வந்து அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு தெளிந்த விளக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க இல்லையா. தொடர்ந்து சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.